ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அதாவது 3 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு 4 செஷன் நான் வந்து நம்ம புதுசாக வரக்கூடியவங்க இல்லை ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு எஜுகேட்டிவாக ஒரு ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃப்ரீயாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த 7வது பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகிற பிப்ரவரி மாதம் ஆரம்பிக்குது. இன்னமும் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. யாரும் புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னா பண்ணிக்கலாம். இது வந்து முற்றிலும் இலவசம். நீங்கள் செய்ய வேண்டியது எங்கள்கிட்ட வந்து டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 25,000 ரூபாய் முதலீடு உங்களுக்கு உங்கள் கணக்கில் தான், அது இட்ஸ் நாட் அ ஃபீஸ் ஆர் எனி திங். அது நீங்கள் செய்யணும். ஏன்னா கிளாஸ் தியரி வந்து ஒரு 4 செஷன், ஞாயிற்றுக்கிழமை 1.5 மணி நேரம், 4 வாரத்துக்கு எடுக்கும். ஸோ 4 கிளாஸ். அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலாக ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் உங்களுக்கு வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து முதலீடு செய்யாமல் மார்க் ட்ரேடிங் பண்ணி கற்றுக்க முடியாது. மார்க் ட்ரேட் பண்ணையில் எல்லாமே நமக்கு சக்ஸஸாக இருக்கும். தண்ணிக்குள்ளே இறங்கினதுக்கப்புறம் தான் நமக்கு அதோட சில்னஸ் தெரிய வரும், அதோட ஆழமும் தெரிய வரும். ஸோ பங்கு சந்தையும் அது மாதிரி தான். இது வந்து ஒரு பாதாள உலகம் மாதிரி. இதோட ஆழத்தை நம்ம வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ஒவ்வொரு பீரியடில் தான் கற்றுக்க முடியும். ஷார்ட் டேர்மில் பணம் பண்ணிடணும் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா தே அல்டிமேட்லி எண்ட் அப் இன் லாஸ். ஸோ அதனால் நம்ம குறுகிய கண்ணோட்டத்தை விட்டுட்டு ஒரு நீண்டகால பயணம் அப்படிங்கிற ஆங்கிளில் உள்ளே வர்றதுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பாக இருக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி தொடர்ந்து 2வது நாளாக பங்குச்சந்தை வந்து ஒரு நல்ல டீப் கட், ஒரு சரிவை சந்திச்சுட்டு வருது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பிளாக் ஃப்ரைடே அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த மாதிரி தான் மார்க்கெட் போயிருக்கு. இது வந்து இன்றைக்கி ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே இறங்கியிருக்கு. இண்டெக்ஸ் மட்டும் அந்த 200-day எக்ஸ்பொனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய லெவல் 17,556 அப்படிங்கிற லெவலில் வந்துட்டு ஒரு புல்பேக் ரெக்கவரி. அப்போ வந்து பார்த்திங்கன்னா செபி வந்து இந்த ஹிண்டன்பர்கோட ரிப்போர்ட்டை பார்க்குறேன், படித்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அதனால் வந்து அது ஒரு 100 பாயிண்ட்ஸ் அந்த ஒரு புல்பேக் இருந்தது க்ளோசிங் டயத்தில். ஸோ இது வந்து எதை குறிக்குது? 1ஆம் தேதி அன்னைக்கு நமக்கு வந்து பட்ஜெட். அப்போ மக்களுக்கு வந்து பட்ஜெட்டில் ஏதாவது இன்சைட் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கா பெரிய பீப்புளுக்கு ஒரு கேள்வி உருவாகிறது. இன்னொன்று, நம்பிக்கை இல்லாத தனம் உருவாயிருச்சா பங்குச்சந்தையில்? சி, ஒரு சீட்டு கட்டை வந்து நீங்கள் ஒரு கோபுரமாட்டம் அடுக்கி வச்சுக்கிட்டு ஒரு அந்த காஸ்கேட் எஃபெக்ட், ஒரு கீழே மட்டும் நீங்கள் ஒரு சீட்டை சுண்டி விட்டிங்கன்னா எல்லா அந்த கோபுரமாக இருக்கிற எல்லா இதுவுமே சரியும், நல்லது கெட்டது எல்லாமே, இரஸ்பெக்டிவ் ஆஃப் த ஃபண்டமெண்டல்ஸ். அதில் வந்து ஃபண்டமெண்டலி சவுண்ட் ஸ்டாக் வந்து ரெக்கவர் ஆகி மேலே வரும், ஃபண்டமெண்டல்ஸ் இல்லாத அப்படி கீழே போய் செட்டில் ஆகி நிற்கும், ஒரு எக்ஸிட் ஆப்ஷனே கொடுக்காது. இதுக்காக தான் நம்ம வந்து வி ஆல்வேஸ் சே ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கவுண்டர்ஸில் நம்ம வந்து முதலீடு செய்யணும் அப்படின்னு. சி, ஏரையில் எவ்வளவு லாபம் வந்தாலும் நம்ம வச்சுக்கலாம், ஆனால் நட்டம் எவ்வளவு நம்மளால் தாங்க முடியும். இது எகெயின் அண்ட் எகெயின் நான் ரிப்பீட்டடாக சொல்கிற டைலாக் தான். இது ஒன்றும் புதுசு இல்லை உங்களுக்கெல்லாம். ஸோ இது வந்து பட்ஜெட்டை பற்றி மார்க்கெட் யாருமே இது பண்ணலை. இப்போ அதானி குரூப் அப்படிங்கிற ஒரு சர்ச்சை உருவாகியிருக்கு. இது வந்து எல்லாருக்கும் தெரியாதா என்ன? எனக்கு தெரிஞ்சு பங்குச்சந்தையில் இது வந்து இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு டெட் ரிடன். இன்றைக்கி வந்து இவ்வளவு குறுகிய காலத்தில் ஒரு வளர்ச்சி வந்து அடைஞ்சிருக்காங்க. யார் யாருக்கு மேஜர் எக்ஸ்போஷர் இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள், ஏன் இன்றைக்கி வந்து பங்குச்சந்தையில் வந்து பேங்க்ஸ் எல்லாம் இன்றைக்கி இறங்கியிருக்கு? அதானி குரூப் நியூஸ்க்கும் பேங்க்குக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் யாருக்கிட்ட எக்ஸ்போஷர் கடன் அவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டேட் பேங்க் அண்ட் கனரா பேங்க்கு கிட்டத்தட்ட 47,000 கோடி பிஎஸ்யு பேங்க்ஸில் அவங்க வாங்கியிருக்காங்க. அதில் மேஜர் எக்ஸ்போஷர் ஸ்டேட் பேங்க்கும் கனரா பேங்க்கும். ஸோ இன்கேஸ் எதுவும் ஆணுச்சு அப்படின்னா, ஏன்னா புகை இல்லாமல் புகையாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ப்ரைவேட் பேங்க்ஸில் வந்து 8% லோனில் வந்து ஓவரால் லோனில் 8%, ஐசிஐசிஐ, ஆக்சிஸ், தென் அதுக்கப்புறம் மேஜராக குளோபல் பேங்க்ஸில் 18% வாங்கியிருக்காங்க. பாண்டு ருப்பியில் வந்து 17,000 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. யூஎஸ்டியில் வந்து ஃபாரெக்ஸ் பாண்டு வந்து 54,000 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ எல்சியில் வந்து பார்த்திங்கன்னா 11%, டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸில் ஒரு 11,000 கோடி, அதாவது 11.3 தௌசண்ட் க்ரோஸ்
ஸோ இந்த அளவுக்கு வந்து இவங்க கடன் எக்ஸ்போஷர் இருக்குது. இட்ஸ் அ ஒரு கேஸ்கேட் எஃபெக்ட். ஸோ அங்கே என்பிஎஸ் ப்ரொவிஷன் ஆணுச்சுன்னா இங்கே இந்த பேங்க்ஸ் எல்லாம் இறங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் இன்னைக்கு ஸ்டேட் பேங்க் வந்து பார்ப்போம். டெக்னிக்கலாக பாருங்கள் எப்படி நிஃப்டி வந்து ஒரு 200-day எக்ஸ்பனன்ஷியல் மூவிங் ஆவரேஜை தொட்டுச்சோ, ஸ்டேட் பேங்க்கும் அதை கட் பண்ணிடுச்சு. 600 ரூபாயை வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு நாளாக தொங்கிக்கிட்டு இருந்தது 600க்கு மேலே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர்லேருந்து. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் நல்லா டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. டிஸ்ட்ரிபியூட் ஆனதுக்கப்புறம் இன்றைக்கி அடித்து விட்டாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி இதை வந்து பல முறை நம்ம பேசியிருக்கோம், மார்க்கெட்டில் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது, போக்கு சரியில்லை அப்படின்னு. பட் ஸ்டில் நம்ம வந்து ஒரு லிமிட்டெட் எக்ஸ்போஷர், அதுக்காக கையை கட்டிக்கிட்டு நம்ம வந்து உட்காந்துருக்க முடியாது. ஒரு லிமிட்டெட் எக்ஸ்போஷர் நம்ம எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து இவங்க டேக் ஓவர் பண்ண 2 கம்பெனிஸ் சிமெண்ட் மேஜர்ஸ் அம்புஜா சிமெண்ட், பாருங்கள் டீப் கட் 200-day எக்ஸ்பனன்ஷியல் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே போனதுக்கப்புறம் ஒரு பெரிய அடி. இன்றைக்கி வந்து ஒரு 25% இறங்கி சுமார் ஒரு 17% இறங்கி க்ளோஸ் ஆகிருக்கு. இதே மாதிரி ஏசிசியும் இன்னைக்கு ஏசிசியும் சேம் சிச்சுவேஷன். பட் இது ரெண்டுமே ஃபண்டமெண்டலி சவுண்ட். பட் என்னென்னா ப்ராப்ளம், இவங்க வாங்கிட்டு இந்த ஷேரை பூரா அடகு வச்சு திரும்ப பாரோ பண்ணியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் ஒரு மார்க்கெட் கேப்பில், அதாவது இவங்க ஒரு கம்பெனி இறங்கினா இன்னொரு கம்பெனியை விற்றோ இல்லை வேற எங்கேயோ பணத்தை வந்து புரட்டியோ வந்து கடன் அடைக்க முடியும். இப்போ ஒரு 30% ஹேர்கட்டுக்கு மேலே ட்ராப் இருந்ததுன்னா இந்த கடன் கொடுத்தவங்க இந்த பங்குகளை விற்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படும். மேபி இன்னைக்கு இந்த 25% ட்ராப் மேபி பிகாஸ் ஆஃப் தட், அந்த ஹேர் கட்டுக்கு கீழே போனதுனால தான். அதுக்கப்புறம் சம்படி யாரோ வாங்கியிருக்காங்க, மேபி நம்ம எல்ஐசியாக இருக்கலாம், இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிஸாக இருக்கலாம், இல்லை அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸாக இருக்கலாம், வாங்கி கொஞ்சம் ரெக்கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து இன்றைக்கி ஜம்ப் பண்ணி நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு ஃபேஸ்டு மேனரில் வாங்கணும். இதுக்கப்புறம் பட்ஜெட் வருது. இப்போ நமக்கு இங்கே அதானியை காமிச்சிட்டு இங்கே பட்ஜெட்டில் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் அண்ட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸில் கை வச்சு எதையாவது நெகட்டிவாக இருந்துச்சுன்னா வி ஆர் ட்ராப்டு, எலிப்புரியில் மாட்டின எலியாட்டம் நம்ம ஆயிரும். ஸோ அதனால் பெட்டர் டு கீப் அவர் ஃபிங்கர்ஸ் க்ராஸ் ஃபார் த நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ். 1ஆம் தேதி சாயந்தரத்துக்கு எல்லாமே வெட்ட வெளிச்சம் ஆயிரும். என்ன இதுக்கிடையில் வந்து நீங்கள் என்ன கேட்பீங்க, எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி போயிடும் அப்படிம்பீங்க. சி, ரிஸ்க் எடுக்க முடிஞ்சவங்க எடுக்கலாம், ரிஸ்க் எடுக்க முடியாதவங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஏன் ஒரு பெரிய, அதாவது நம்ம ஃபண்ட்ஸ் என்கிட்ட இருக்குது, ஐ கேன் வெயிட் ஃபார் ஃபியூ இயர்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் யூ கேன் டேக் ஃபுல் ரிஸ்க், நத்திங் ராங். பட் லிமிட்டெட் பணம், நான் வந்து ஒரு 5-10 லட்சத்தை விட்டு சுற்றிக்கிட்டே இருக்கேன், ஆல்ரெடி ஃபுல்லி எக்ஸ்போஸ்டு, என்னால் அடிஷ்னலாக கேபிட்டல் கொண்டு வர முடியாது அப்படிங்கிறவங்க இப்போ அவசரப்பட்டு உள்ளே போட்டு மாட்டிக்க வேண்டாம். வெளியிலேருந்தே நம்ம வேடிக்கை பார்க்கலாம், ஒரு ஸ்பெக்டேட்டராக இருக்கலாம், ஒரு நாலேஜை கெயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு எங்கே பாட்டம் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம். சி, சம்திங் ஆல்ரெடி மார்க்கெட் ஸ்னிஃப்டு த நியூஸ் அப்படிங்கிறதான் என்னோடய அபிப்பிராயம். பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ ஆல்.